பேப்பர் அடியும் ட்ரோலர்ஸும் இருக்கிற வரைக்கும் இந்த டிக்டாக் உருப்படவே உருப்படாது. ஓ, இந்த பூஜா வழிலாம் இங்கே காட்டாத, உனக்கு இருக்க ஆப்பு இதுதான் ஸ்டார்டிங்கு. இன்னையோட நீ தூங்கவே மாட்டே. வீடியோ ரெக்கார்டு பாருங்க கீபோர்ட். அப்ப வெரானிகாவை வர வைக்கிறேன். ஈனோ மானோ சூடு சுரணை வெக்கம் ஐமானோ வேற என்னெல்லாம் இருக்குல்ல, ஆ எனக்கு ஒன்றும் கிடையாது. ஐ நோ ஐ நோ ஐ நோ. மூச்சி மேலே முடிஞ்சு வச்சு தாய் கலவி நீளமா பேசாத மூச்சு வாங்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு? 14. 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? அது ரொம்ப பலமா பட்டிருக்கோ. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ எஸ்ஐ சார். இப்பதான் செஞ்ச சட்டி மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல மீசிய இப்பதான் எட்டி பாக்குது. இவ கவலை நீத்திக்க போறியா? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? அது அஸ்வினோட போன்ல நீங்க எந்த கான்டாக்ட்டுமே எடுக்க முடியாது. நான் படிக்கிறேன் பாருங்க, மேக்ரோனி மண்டை. யார் அது? அவன் ஃப்ரெண்டுமா? ஃப்ரெண்டு. மேக்ரோனி மண்டை யூனிவர்சல் ஃபுடி. அது யார்? யூனிவர்சல் அலாவா அலாவா. ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம், வவ்வாலு. என்ன பரம சார், எப்படி இருக்கீங்க? என்ன கொழுப்புடா உனக்கு? ஏண்டா வாயில கட்ட பார்த்தாதா? அடிச்சுதான் கேக்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன். நீங்க எம்ஜிஆர் மாதிரி தக தகானு இருக்கிய. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. யோ பேசாம ஓட்டியா? நீ எம்ஜிஆர் முன்ன பாத்துருக்கா இல்லையா? என் ஃப்ரெண்ட அடிச்சிங்களா? பிரதர், ஃபிகருக்காக அடிச்சு கூடாது பிரதர், ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்காக அடிச்சுக்கலாம். சும்மா வந்து பேசணும்னு சொல்லி லூஸ் திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும், அப்படியே இருக்கு. பாத்து டிவி உடஞ்சு போச்சா? பெண்கள் மற்றும் முதியவர்களை அச்சுறுத்தும் வகையிலும் அதிர்ச்சி அளிக்கும் வகையிலும் செயல்படும் டிக்டாக் கண்ணன் மீது நடவடிக்கை எடுத்து அவர் இனி இதுபோல் செயல்படாத வண்ணம் தடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதெல்லாம் என் கண்ணு மேல வந்து போமா இல்லையா? பயப்படுதான் செய்யணும். லேசுவா தாக்காருங்க. மிகவும் தேவைத்தம் A few moments later. எச்சா, நான் திருப்பி அடிக்க முடியுமா? அங்கேயும் செத்துற மாட்டேன். 50 பேரை போட்டுக்கிறேன். நாங்க தோ இன்னும் ஒருத்தனை போட்டானுங்க, நான் அங்கதான் இருந்தேன். போட்டாங்க. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. வாமா ட்விங்கிள், கம்மன் ட்விங்கிள், நம்ம கை. ஐயோ காட்டி பண்ணு தாத்தா. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
ஒருத்த என்கிட்ட வந்து கேட்குறான், நீ 90 கிசா இல்லை 2K கிசான்னு கேட்குறான். நான் எந்த கிசுமே அச்சது இல்லை, என்கிட்ட வந்து கேட்டால் நான் பண்ணுறது, நான் சிங்கிளாக இருக்கிறேன்டா. ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா, அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. ஹலோ, இவ்ளோ நேரமா மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம என்ன பண்ற? ஹே, சாப்பிட்டுகிட்டு இருந்தம்மா. அப்ப என்ன விட சாப்பாடு தான் முக்கியம் இல்ல, அப்படியே போயிடு. ஹே, இரு இரு இரு, சரி சாப்பிடல, வெச்சிட்டேன், எனக்கு நீ தான் வேணும். ம், சரி சரி, என்ன பண்ற, சாப்பிட்டியா? அட மலக்குரங்க. வணக்கம்டா பங்காளி. கமான்ல ஒரு தம்பி கேட்டிருந்தாப்புல, நீங்க அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் பேசுங்கண்ணே, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாப்புல. உள்ள ஏதோ போலீஸ்காரே இருக்கா, 5 நிமிஷம் டைம் தரேன். இவனுக்கு தலை கொண்டு வருனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. தம்பி, ஒண்ணு வந்து பேப்பர் அடி கேக்கா, அந்த சின்ன கொட்டை முத்து பேர் என்னன்னு கேக்கா, உன் பேர்ல வருமா? பண்ணிக்கு பிறந்த பண்ணி கரெக்டா தான் வச்சிருக்கிறேன். வணக்கம், என் பேர் அவினாஷ். என்ன தமிழ் பேச முடியாது? இப்ப தமிழ்ல தானே பேசுன, இந்த ஒரே ஒரு வாக்கியம் மட்டும்தான் தமிழ்ல தெரியும். சின்ன வயசுல சிக்கன்னு சிறுத்த குட்டி மாதிரி இருந்தேன், இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். பூரிப்பு மாமூல் ஓவரா வருது இல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீண்டா. பனிஷ்மெண்டே கிடையாது பாட்டி. அப்படி நினைக்காத அம்பி, பகவான் எல்லாத்தையும் பாத்துட்டுதான் இருக்காரு, அவளுக்கு எல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. 1 2 3 Today my birthday. இதான் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. பயம், அத கொடுத்தது யாரு? நாங்க. ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. பயம்தான், இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டுறியா? சிக் பின்னாடி பையில லூசு பெருள்ள கண்ணனை பிடிச்சி ஒரே அறுத்தறுத்து கிளிக்கல ஏசிரியில, அவனுக்கு என்ன லைக் போடாம இருக்காங்க. என்ன பாரு, வியூஸ பாரு. தெரியும். கதை இப்படி போகுதா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃபேஸ்ல நுவோ இருக்கு, இங்க எங்க கறி? நான் சொல்றேன் சூப்பர் சார், நான் பெரிய காலத்துல வேர்த்தா சாட்டை அவுத்துட்டாலே இவன். நீ எப்படி டேய், நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற, சொக்கா எங்க? ரொம்ப கவலையா இருக்க. இந்த பையனோட ஜாதகத்துல இன்னும் 5 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் நடக்கும். இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்கு, இந்த ஊர்ல பொண்ணு அமையாது, இது செய்யணும் அது செய்யணும் பரிகாரம் செய்யணும், இப்படி சொல்லி சொல்லி எங்களை மொட்டை பசங்களை ஆக்கி வச்சிருக்கியடா. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியால இருக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. எக்ஸ்கியூஸ் மீ பேபி, ஐ ஃபவுண்ட் சம்திங். நீ சிரிப்பு தானே உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு வந்தா வருது, எல்லாரையும் மகிழ்விக்கிற இந்த மனுஷனை நல்லா வச்சு செய்றீங்க, என்ன
ஆனா இந்த நெகட்டிவான விஷயத்துக்கு கூட பாசிட்டிவா சந்தோஷமா டூயட் போடுறாரு பாருங்க. அவர் ஜிபி முத்து இல்ல, உண்மையிலே பேருக்கு ஏத்த மாதிரி முத்து தங்கம் எல்லாம். இவருதான் சொல்ல சொன்னாரு, நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா, 10 ரூபாய் தர்றேன், இந்த மாதிரி போன் பேசி அதுல அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு. அவருதான் சொல்ல சொன்னாரு. நீ போ, ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு முக்கியமான விஷயமா பேசிக்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். ஏய் தி பார், தி பார், எங்க அம்மா, எங்க அம்மா இறந்துட்டாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பிறவி பைத்தியம், அதான் லைட் போட்டா பேய் இல்ல, அப்புறம் அதை கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு போடா. மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவியை படைச்சிருக்க, இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான் காப்பாத்தணும். ஐயோ சோடா என்ன வரீங்க? 8 பைசா 5 பைசா சோடா இருக்குமா? இல்லப்பா, ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு, 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்துவாடா. அதென்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது? ஏண்டா பரதேசி நாயே, என்ன என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சாடா. உலக அழகி சன்னி வாழ்க, உலக அழகி சன்னி வாழ்க, உலக அழகி சன்னி 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 சன்னி. பேப்பர் அடிகளே எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பாத்துருங்க. இப்ப நான் டிக்டாக்கு வர மாட்டேன் பாத்துருங்க. எனக்கு ஒரே நம்ம ஐடியை ஓப்பன் பண்ணி ஒரே ஐடியை பெட்டிஷன் அடிக்கணும் பார்த்துருங்க. தேவையில்லாம நம்ம வந்து சும்மா நம்ம யாரையுமே காட்டமாக நான் நினைக்க மாட்டேன், வாங்க மாட்டேன். நான் ஜாலிக்கு பண்ணுறேன், அது அவங்களுக்கு வேண்டாத வெறுப்பாக இருக்குது. எனக்கு இவ்வளோ நாள் எனக்கு லைக் போட்டு வாங்கி எனக்கு ஆதரிச்சிருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சும்மா டைம் பாஸ், போர் அடிக்குது இல்ல. என் வீடியோ 3 கோடி பேர் பாத்திருக்கீங்க, ஒருத்தனுக்கு கூடவா என்ன தோணல? ரொம்ப கவலையா இருக்கேன், ரொம்ப பெருமையா இருக்கேன்.